அனைவருக்கும் வணக்கம். இந்த தொற்றில் கிராமப்புற பொருளாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. விவசாயிகளுக்கு இது அறுவடை நேரம், வட மாநிலங்களில் அறுவடை நடந்து கொண்டிருக்க நேரம். பல நேரங்களில் வந்து அவங்களால வந்து அறுவடை செய்வதற்கான உழைப்பு படை அவங்களுக்கு கிடைக்காது, எந்திரங்கள் கிடைக்காது. அப்போ இந்த வகையில் அரசுடைய உதவி தேவைப்படுது. அது மாநிலங்களுடைய வேளாண் விரிவாக்கப் பயன்புகளை பயன்படுத்தி அங்கங்கே மாநிலங்களுடைய அமைப்புகள் மூலமாக அதை கொண்டு செல்ல வேண்டியிருக்கு. அந்த விளைந்த பொருட்களை நியாயமான விலை கொடுத்து கொள்முதல் செய்ய வேண்டிய அவசியமும் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் வந்து நிறைய கேள்விகள் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம், இப்படி அழிப்பொருட்கள்லாம் வீணாக போயிட்டுருக்கு என்பதை பார்க்குறோம். ஆகவே இது தவிர்க்கப்படணும். உடனடியாக ஒரு கொள்முதல் ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கான பணம் விவசாயிகளிடம் போய் சேர வேண்டும், அறுவடைக்கு உதவி செய்ய வேண்டும். அடுத்த சாகுபடிக்கான பணம் கையில் இருந்தால் தான் அடுத்த சாகுபடிக்கு போக முடியும். இது மிக மிக அவசியம். அதற்குடைய ஒரு ஆண்டுக்கான மக்களுடைய உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த இதை விட வழி இல்லை. அப்போ இது அவசியம். மூன்றாவது, அதை ஒட்டி விவசாயிகளை பற்றி பேசும்போது அவங்க நீண்ட காலமாக கடன் ரத்து கோரிக்கிட்டு இருக்காங்க. நியாயமான கோரிக்கை. நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு முறை பேசும்போது அந்த வறுமை கோட்டிங்கே வாடி வருகின்ற நீரவ் மோடிகளுக்கும் மாலியாக்களுக்கும் 68,000 கோடி ரைட் ஆஃப் பண்ண முடியும்னா விவசாயிகளுக்கு ஒரு முறை கடன் ரத்தில் என்ன சிரமம் இருக்கிறது? கோடிக்கணக்கான மக்கள் பலனடைவார்கள். அளவு மொத்த செலவு ஒன்றும் பிரம்மாண்டமாக இருக்காது. அதை உடனடியாக ஒரு முறை கடன் ரத்து என்பதை அமலாக்க வேண்டும். நீங்கள் நில உச்சவரம்பு போட்டுக்கோங்க, ஏதாவது பண்ணுங்க, பட் உடனே அமல்படுத்தணும். இதுக்காக அவங்க வந்து தொடர்ந்து 4 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோடு சேர்ந்து இப்பொழுது வாங்கப்படுகின்ற இந்த ஆண்டுக்கு சாகுபடிக்காக வாங்கப்படுகின்ற கடன்கள் போன்றவற்றை உடனடியாக திருப்பக்கூடும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. ஓராண்டு காலம் அவகாசம் கொடுத்து வட்டியில்லா கடனாக கொடுக்கலாம், குறைந்தபட்ச வட்டியில் கொடுக்கலாம் என்பது நாம் பரிந்துரைக்க விரும்புகிறோம். அது ஒரு அவசியமான கிராமப்புறத்தை மீட்பதற்கான நடவடிக்கை. ஏராளமான புலம்பெயர் தொழிலாளிகள் இப்போ கிராமங்கள் நோக்கி போயிட்டுருக்காங்க, அங்கே போய் அடைவாங்க. சம் பாயிண்ட் அரசாங்கம் கூட அதை பற்றி அழைப்பு போயிட்டுருக்குது. அதுக்கு வருவாங்க பின்னாடி. இப்போ கிராமப்புறங்களுக்கு அவங்க போகும்பொழுது, அங்கே போய் சேரும்பொழுது அவங்களுக்கு அங்கே ஒன்றும் ஏற்பாடு இருக்காது. ஏற்கனவே இருக்கிற குடும்பத்தினுடைய வருமானத்தை அவங்க பகிர்ந்துக்க வந்திருக்கும், உணவு பகிர்ந்துக்க வந்திருக்கும். அப்போ எந்த அளவிற்கு அவர்களை மீண்டும் நகர்ப்புற தொழில்களை புனரமைத்து வரவழைத்துக் கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நாட்டின் பொருளாதாரத்தை நாம் சீர்படுத்த முடியும். பெரும் சரிவில் ஏற்கனவே பொருளாதாரம் இருக்குது. ஒரு 18 மாத காலமாக ஏற்படுகின்ற மந்தநிலையை பற்றி பலமுறை பலரும் பேசியிருக்கிறோம். அந்த மந்தநிலையை எதிர்கொள்வதற்கும் அரசு பெரும்பாலும் பெருமுதலாளிகளுக்கு செலவழிப்பதையே தன் யுக்தியாக வைத்திருக்கிறது, அதன் பலவீனம் என்ன என்பதையும் பேசியிருக்கிறோம். இப்பொழுதாவது உழைப்பாளி மக்களை ஊக்குவித்து பணிக்கு கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அரசு யோசிக்க வேண்டும். கிராமப்புறங்களில் செல்லக்கூடிய அந்த புலம்பெயர் தொழிலாளிகளுக்கு நிறைய அச்சங்கள் இருக்கும். மீண்டும் ஒரு முறை மாட்டிக்கிட்டோம் டவுன்ல என்ன பண்ணுறது, தொற்று இருந்தால் இருக்குன்னு சொல்கிறாங்களே, ஒரு ஆண்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே, குடும்பத்துக்கு திரும்பி வர முடியாது என்ற கவலைகள்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஆகவே அவங்களுக்கு வந்து உரிய ஊக்குவிப்புகள் அளித்து தான் நகரப்புறங்களில் ஆலைகளை நீங்கள் திறக்க முடியும் என்பதை மனதில் கொண்டு அதில் கஞ்சத்தனம் காட்டாமல் மிக விரிவான அளவில் கிராமப்புறத்துக்கு செல்லக்கூடிய புலம்பெயர் தொழிலாளிகளை மீண்டும் பணிகளுக்கு அமைப்பதற்கான முயற்சிகளை ஊக்குவிப்புகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதும். அது தவிர இப்போ கிராமங்களுக்கு சென்றிருக்கிறாங்க. கிராமங்களில் வந்து இவர்களை வைத்தும் இருக்கின்ற அங்கே இருக்கின்ற உழைப்பாளி மக்களை வைத்தும் ஏராளமான சிறு தொழில்களை அமைக்கலாம். கிராமப்புறத்தை சார்ந்த கிராமப்புற கச்சா பொருட்களை பயன்படுத்தக்கூடிய, கழிவுப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய, இப்படி கிராமப்புற புனரமைப்புக்கான ஒரு தொழில் வளர்ச்சியை இன்றைக்கு நாம் முதன்மைப்படுத்தி கொண்டு போனால் சூழல் அப்படி இருக்கிறது, எல்லாரும் திரும்பி ஃபேக்டரிக்கு வந்து ஒர்க் பண்ணுறது என்பது இன்றைக்கு தெரியல, அது நடக்காது. ஆகவே கிராம புனரமைப்பும் ஒரு நல்ல அம்சம் தான், நல்ல நோக்கம் தான். அதை நோக்கி கிராமப்புறங்களில் வந்து உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக நாம் வந்து சிறு சிறு தொழில் மையங்களை துவக்கி அதில் இவர்களுக்கு பணியை அமர்த்தி உற்பத்தியை சந்தைகளில் விற்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொடுப்பது என்பது பொருத்தமாக இருக்கும். அப்படி ஒரு ரிவைவல், கிராமப்புற ரூரல் ரிவைவலுக்கான முயற்சி என்பதும் இந்த வாய்ப்பையும் கஷ்டத்தையும் பயன்படுத்தி அதை நோக்கி நம்ம பயணிக்கணும் என்று நான் வலியுறுத்தி விரும்புகிறேன். அப்போது இந்த கிராமப்புற பொருளாதாரத்தை மீட்பது என்று சொல்லும் பொழுது பல முக்கியமான முதலீடுகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வந்து அரசுடைய தந்திரம் என்னவா இருந்ததுன்னா செல்வந்தர்களுக்கு தொழில்துறை பெருமுதலாளிகளுக்கு செலவு கொடுக்க வேண்டியது, பொதுத்துறை சங்கங்களை விற்று காசு பண்ணி அதன் மூலம் சில நிவாரணத்தை மேற்கொள்வது என்ற அடிப்படையில் இருந்துச்சு. 2.1 லட்சம் கோடி ரூபாய் விற்கிறதுன்னு அவங்க கணக்கு போட்டிருந்தாங்க. முடிய சாத்தியமே இல்லை இன்றைக்கி பங்கு சந்தை படுத்து கிடக்குது. அப்போ இன்றைய சூழலில்
உடனடியாக செய்ய வேண்டியது என்று நான் நினைக்கிறது. கிராமப்புறங்களில் பாசனம், பொருட்களை பராமரிப்பது, கிடங்குகள், விரிவாக்கப்பணி அமைப்பு, ஆராய்ச்சி அமைப்பு என்று பல முனைகளிலிருந்து விவசாயத்துறைக்கான கட்டமைப்பு வசதிகளை அரசு மேம்படுத்த வேண்டும். இந்த பணியை மாநில அரசுகள் மூலமாக செய்வோம். ஆனால் உதவி என்பது மத்திய அரசிடமிருந்து வர வேண்டும் ஒரு பெருமளவிற்கு என்பதையும் நம்ம வலியுறுத்தணும் என்று நினைக்கிறேன். அதோடு கிராமப்புற விவசாயிகளின் விளைபொருளுக்கு கொள்முதலை பற்றி ஏற்கனவே சொன்னோம். அது நிச்சயமாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அது நேரத்தோடு செய்யப்பட வேண்டும் என்பதையும் நாம் வந்து மீண்டும் நினைவுபடுத்த வேண்டியிருக்கு.